எடப்பாடி பழனிசாமிக்கு மனரீதியான அழுத்தத்தை கொடுக்கவே சட்டப்பேரவையில் கோடநாடு கொலை கொள்ளை விவகாரம் பெரிதுபடுத்தப்படுவதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் குற்றம் சாட்டியுள்ளார். இந்த விவகாரத்தை பேசினால் அதிமுகவினர் பதற்றம் அடைவது ஏன் என்று அமைச்சர் தங்கம் தென்னரசு மற்றும் காங்கிரஸ் சட்டமன்ற குழு தலைவர் செல்வப்பெருந்தகை ஆகியோர் கேள்வி எழுப்பியுள்ளனர். ஒரு கொடநாடு எஸ்டேட் விவகாரம் குறித்து 55 கீழ் இருந்து விவாதிப்போம் என்று சொன்னால், நோட்டீஸ் கொடுத்திருக்கிறேன் என்று சொன்னால், அது எந்த விதத்திலே மரபுக்கும் மாண்புகளுக்கும் ஏற்பட்ட ஒரு விஷயம் என்பதை தயவுசெய்து ஜனநாயகவாதிகள் தயவுசெய்து சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவரை ஒரு லாக் பண்ணி பேச விடாமல் பண்ணிவிட்டு அவருக்கு ஒரு மனரீதியான ஒரு துன்புறுத்தல் அளித்து ஒரு சுதந்திரமான பேச்சை வந்து கருத்துக்களை சொல்ல விடாமல் எந்த அளவுக்கு வந்து ஒரு சங்கடங்கள் கொடுக்க முடியுமோ அந்தளவு சங்கடங்கள் கொடுப்பதற்காக வந்து சட்டசபையை பயன்படுத்துகிறார் என்று சொன்னால் அப்போது எங்களுடைய எதிர்ப்பு எப்படி காட்ட முடியும்? இந்த வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கிறது என்றால் எதற்காக மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் சட்டப்பேரவையில் அதை பதிவு செய்தார்? இந்த வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கிறது சப்ஜுடைசன் என்றால் எதற்காக ஆளுநரை சந்தித்தார்? எதற்காக பத்திரிகையாளர் மத்தியில் இந்த செய்தியை பேசினார்? இதற்கு சப்ஜுடைஸ் பொருந்தாதா? எதற்காக இவர்கள் அச்சப்படுகிறார்கள்? எதற்காக பயப்படுகிறார்கள்? ஒரு வாதத்தை வாதமாக பார்க்க வேண்டும். ஒரு பொருள் இருக்கிறது, ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது, அதை ஏன் வாதிப்பதற்கு அஞ்சுகிறார்கள், பயப்படுகிறான்னு தான் என்னுடைய கேள்வி. இதை முத முதல்ல சட்டமன்றத்துக்கு கொண்டு வந்ததே அவங்க தானே. சட்டமன்றத்துக்கு இந்த பிரச்சனையே வரவில்லையே. அவங்க தான் முத முதல்ல இந்த பிரச்சனையை சட்டமன்றத்துக்கு கொண்டு வந்து எழுப்பினார்கள். இங்கேருந்து ஒரு செக்ரட்டேரியட்டே போய் அங்கே ஏங்கியிருக்கு குடநாடு பங்களால். அப்படிப்பட்ட இடத்திலே இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடந்திருக்கின்றால் அந்த சம்பவத்தினுடைய அடிப்படையிலான விசாரணை அதில் வருகிறது. ஆக அது அர்ஜென்ட் மேட்டர் இல்லைன்னு சொல்கிறார். நம்முடைய ஜெயக்குமார் அவர்களுக்கு வேணுமானால் இது அர்ஜென்ட் மேட்டராக இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அதிமுகவினுடைய சாதாரண தொண்டர்கள் இன்றைக்கு என்ன மர்மங்கள் நிலவி கொண்டிருக்கிறது என்பதை விரும்புவதில் அவர்கள் இன்றைக்கு விரும்புகிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.